பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் அறிக்கவென்றே அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது என்றால் கடல் கடந்து வாழும் தமிழர்களின் கண்ணீரால் என்று எழுதினார் பேரறிஞர் பிறந்த அறிஞர் அண்ணா அவர்கள் அத்தகைய பேரறிஞர் அவர்களுடைய வழி நடக்கக்கூடிய இந்த அரசின் சார்பில் கடல் கடந்து வந்த இலங்கை தமிழ் மக்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய வகையில் சில அறிவிப்புகளை சட்டப்பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் இன்று வெளியிட நான் விரும்புகிறேன் இலங்கை நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரத்திற்கு பிறகு கடல் கடந்து தமிழ்நாட்டிற்கு வரத் தொடங்கினார்கள் அத்தகைய தமிழ் மக்களை அன்று முதல் இன்று வரையிலும் நாம் அரவணைத்து காப்பாற்றி வருகிறோம் அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கி வருகிறோம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்ற தருணங்களெல்லாம் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இலங்கை தமிழர்களின் நலனில் எப்பொழுதும் அக்கறை கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்டாம் ஆண்டில் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு ரெண்டு கோடி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு புதிய வீடுகள் தலா ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டன மேலும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை சீரமைப்பதற்கு ரெண்டு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் தலா ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய் மதிப்பீட்டில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு வீடுகள் ரெண்டு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டன கடந்த ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள அடிப்படை தேவைகள் குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தை முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நடத்தினார்கள் அதன் அடிப்படையில் அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்த என்னையும் அமைச்சர்களையும் இலங்கை அகதிகள் முகாம்களுக்கு அனுப்பி ஆய்வு நடத்தி அறிக்கை தர உத்தரவிட்டார்கள் அப்படி ஆய்வு செய்துவிட்டு திரும்பி வந்து நாங்கள் அப்பொழுது கொடுத்த அறிக்கையினை ஏற்று இலங்கை அகதிகள் முகாம் வீடுகள் பழுது பார்ப்பது புதுப்பிப்பது புதிய கைப்பம்புகள் கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்துவது உள்ளிட்ட இலங்கை அகதிகள் முகாம்கள் இருக்கும் தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பதினான்கு அடிப்படை பணிகளை நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செய்து கொடுத்த முதலமைச்சர் தான் அவர்கள் என்பதை இந்த அவைகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அந்த ஆண்டு முதல் இதுவரை மூணு லட்சத்தி நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தொன்பது இலங்கை தமிழர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர் இவர்களில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சார்ந்த ஐம்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தமிழ்நாட்டில் இருபத்தொன்பது மாவட்டங்களில் அமைந்துள்ள நூற்றி எட்டு முகாம்களில் இரண்டு சிறப்பு முகாம்கள் உட்பட தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி நாற்பது குடும்பங்களை சார்ந்த முப்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு நபர்கள் காவல் நிலையங்களில் பதிவு செய்து வெளிப்பதிவில் வசித்து வருகிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாக அகதிகளாக முறையான அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இனி பாதுகாப்பான கௌரவமான மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை அமைத்து தருவதை இந்த அரசு உறுதி செய்யும் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இதற்காக அவர்கள் தங்கியிருக்கும் முகாம்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அவ்வாறு நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பின்வரும் அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் இலங்கை தமிழர்களது முகாம்களில் மிகவும் பழுதடைந்த நிலையில் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது வீடுகள் இருநூற்றி முப்பத்தொன்று கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டித்தரப்படும் இதில் முதற்கட்டமாக மூணாயிரத்து ஐநூற்றி பத்து புதிய வீடுகள் கட்டுவதற்கு நடப்பு நிதியாண்டில் நூற்றி எட்டு கோடியே எண்பத்தொரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் முகாம்களில் உள்ள மின்வசதி கழிப்பிட வசதி மற்றும் குடிநீர் வசதி போன்ற இதர அடிப்படை வசதிகளை மேம்படுத்திட முப்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் தவிர ஆண்டுதோறும் இதுபோன்ற வசதிகளை செய்து தர ஏதுவாக இலங்கை தமிழர் வாழ்க்கை தர மேம்பாட்டு நிதியாக ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த அடிப்படை வசதிகள் மட்டுமில்லாமல் அவர்களின் பிள்ளைகளின் கல்வி மேம்பட வாழ்வு சிறக்க பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பொறியியல் படிப்பு பயில்வதற்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் மதிப்பெண் அடிப்படையில் முதல் ஐம்பது மாணவர்களுக்கு அனைத்து கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் ஆகியவற்றை அரசு ஏற்கும் மேலும் வேளாண் வேளாண் பொறியியல் பட்டப்படிப்பிலும் மதிப்பெண் அடிப்படையில் முதல் ஐந்து மாணவர்களுக்கும் மேற்சொன்ன கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்றுக்கொள்ளும் அது மட்டுமின்றி முதுநிலை படிப்பு பயிலும் அனைத்து முகாம் வாழ் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்றுக்கொள்ளும் இதற்காக ஆண்டுதோறும் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களில் ஆண்டொன்றுக்கு தோராயமாக எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் அரசு மற்றும் பிற கல்லூரிகளில் கலை அறிவியல் மற்றும் பட்டயம் உள்ளிட்ட தொழில் படிப்புகள் படித்து வருகின்றனர் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் போதுமானதாக இல்லை என அறியப்பட்டுள்ளது இவர்களுக்கு பாலிடெக்னிக் படிப்பிற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இளநிலை கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கு மூவாயிரம் ரூபாய் இளநிலை தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது இனி இதை உயர்த்தி பாலிடெக்னிக் படிப்பிற்கு பத்தாயிரம் ரூபாய் இளநிலை கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இளநிலை தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு இருபதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் இதற்காக ஆண்டுதோறும் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் முகாம் வாழ் இலங்கைத் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் அவர்கள் தங்களது வேலைவாய்ப்பு தகுதியினை உயர்த்தி கொள்ளவும் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கவும் இதற்காக ஐந்தாயிரம் முகாம் வாழ் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் சிறு குறு தொழில்கள் செய்திட ஏதுவாகவும் முகாம்களில் உள்ள முன்னூறு சுய குழுக்களுக்கு சுடல் நிதி மற்றும் சமுதாய முதலீட்டு நிதியாக ஒவ்வொரு சுய குழுவுக்கும் தலா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தொரு சுயஉதவிக் குழுக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாயோடு மேலும் எழுபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதற்காக நடப்பு நிதியாண்டில் ஆறு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுக்கு மாதந்தோறும் அவர்களை வாழ்வாதாரத்திற்காக பணக்கொடை வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையானது குடும்பத் தலைவருக்கு ஆயிரம் ரூபாயும் இதர பெரியவர்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் பன்னெண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு நானூறு ரூபாயும் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது இந்த பணக்கொடை கடந்த பத்தாண்டு காலமாக உயர்த்தப்படாத நிலையில் இனி குடும்பத் தலைவருக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதர பெரியவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மற்றும் பன்னெண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஐநூறு ரூபாய் என்று உயர்த்தி வழங்கப்படும் இதனால் அரசிற்கு ஆண்டொன்றுக்கு கூடுதலாக இருபத்தோரு கோடியே நாற்பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவாகும் முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு மிக குறைந்த அளவிலேயே உள்ளது பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இவர்களுக்கு எரிவாயு இணைப்பு பெற இயலாத நிலை உள்ளது எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விலையில்லா எரிவாயு இணைப்பு மற்றும் இலவச அடுப்பு வழங்கப்படும் இதற்காக அரசிற்கு ஒரு முறை ஏழு கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் அதை தவிர குடும்பத்திற்கு ஐந்து எரிவாயு உருளைக்கு தலா நானூறு ரூபாய் வீதம் மானியத் தொகை வழங்கப்படும் இதற்காக மூணு கோடி எண்பது லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யப்படும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு தற்போது இருபது கிலோவிற்கு மேல் வழங்கப்படும் அரிசிக்கு கிலோ ஒன்றுக்கு ஐம்பத்தேழு பைசா வீதம் மானியம் வழங்கப்படுகிறது இதனை இனி ரத்து செய்து அவர்கள் பெரும் முழு அரிசி அளவும் விலையில்லாமல் வழங்கப்படும் இதற்கான செலவு தொகையான பத்தொன்பது லட்சம் ரூபாயும் அரசே ஏற்றுக்கொள்ளும் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு கோஆப்டெக்ஸ் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இலவச ஆடைகளும் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவச போர்வைகளும் வழங்கக்கூடிய திட்டத்தில் ஒன்றிய அரசு நிர்ணயித்த விலையில் ஆடைகள் வாங்கி வழங்க இயலாத நிலையில் நடப்பு ஆண்டிற்கு பெறப்பட்ட விலை அடிப்படையில் குடும்பம் ஒன்றிற்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரூபாயிலிருந்து குடும்பம் ஒன்றுக்கு மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதற்காக அரசிற்கு ஆண்டொன்றுக்கு மூணு கோடி ரூபாய் கூடுதல் செலவினமாகும் முகாமாள் இலங்கை தமிழர்களுக்கு ஒன்றிய அரசு நிர்ணயித்துள்ள இரநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்பில் எட்டு வகையான சமையல் பாத்திரங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இலவசமாக வழங்க இயலாத நிலையில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரூபாய் மதிப்பில் சேலம் இந்திய உருக்காலை நிறுவனம் மூலம் உயர்த்தப்பட்ட வீதத்தில் பாத்திரங்கள் வழங்கப்படும் இதனால் அரசுக்கு ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் கூடுதலாக செலவினமாகும் இதைத் தவிர முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை அகதிகளுக்கும் வெளிப்பதிவில் உள்ள அகதிகளுக்கும் உரிய உதவிகள் வழங்கிடவும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்திடவும் குடியுரிமை வழங்குதல் மற்றும் அவர்களில் இலங்கை திரும்பும் மகதிகளுக்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்தல் போன்ற நீண்டகால தீர்வினை கண்டறிய ஏதுவாகவும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் பொதுத்துறை செயலாளர் மறுவாழ்வுத்துறை இயக்குனர் மற்றும் பிற அரசு அலுவலர்கள் அரசு சாரா உறுப்பினர்கள் முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுடைய பிரதிநிதி மற்றும் வெளிப்பதிவு அசிக்கக்கூடிய அகதிகளுக்கான பிரதிநிதி ஆகியோர் உள்ளடக்கிய ஒரு ஆலோசனைக் குழு ஒன்று நிச்சயமாக விரைவில் அமைக்கப்படும் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள முகாம் வாழ் இலங்கை தமிழர் நலன் பேணிட இந்த அரசு வீடு மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தலுக்கு இருநூற்றி அறுபத்தொரு கோடிய ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அவர்களது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்திட பன்னெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மற்றும் அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட நாற்பத்தி மூணு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் மொத்தம் முன்னூற்றி பதினேழு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திடும் என்பதை இந்த மாமன்றத்திற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது இங்குள்ள தமிழர்களை மட்டும் இல்லை கடல் கடந்து வாழக்கூடிய தமிழர்களையும் காக்கக்கூடிய அரசு தான் இந்த அரசு என்பதை கூறி அமைகிறேன் வேல்முருகன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே உலக நாடுகளின் துணையோடு ஈழத்தில் எம் கொடி உறவுகள் அழிக்கப்பட்டு அங்கு உலகத்தால் தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவுகணைகளையும் கொண்டு அழித்து எமது மக்கள் எமது தொப்புள்கொடி உறவான தாய் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து இங்கு அமைதியாக வாழ வேண்டுமென்று வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் குழு அமைத்து இன்றைய முதலமைச்சர் உள்பட அனைவரும் அந்த முகாம்களுக்கு சென்று ஆய்வு செய்து அன்றைக்கு பல்வேறு உதவிகளை செய்துட்டு குறிப்பாக அப்போது உயர்கல்வி ஈழ அகதிகள் குழந்தைகள் படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அதை சுட்டி உடனே அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பொறியியல் உள்பட உயர்கல்வி படிப்பதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அந்த உதவித்தொகையும் அன்றைக்கு உயர்த்தி தந்தார் தந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு பதிவு செய்து தலைவர் கலைஞர் அவர்களின் வழித்தோன்றலாக இருக்கிற மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தற்போது முன்னூற்றி பதினேழு கோடி ரூபாய் செலவில் அந்த மக்களுக்கான வீடுகள் கல்வி உதவித்தொகை உடை அவர்களுக்கான சமையல் பாத்திரங்கள் என்று பல்வேறு தலைப்புகளின் கீழ் இந்த நிதியை வழங்கியமைக்காக உலக தமிழர்களின் சார்பாக எண்ணற்ற தமிழ் அமைப்புகளின் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்து இந்த நல்ல அறிவிப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உலக தமிழர்களின் சார்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களின் சார்பாக தமிழ்நாட்டு அகதி முகாம்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை முதலமைச்சருக்கு தெரிவித்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் உலகம் முழுதும் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளிலே பல நாடுகளிலே இலங்கையில் இலங்கை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கிருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு அதை போல வசதிகள் நமக்கு இல்லையே என்று தங்கள் உறவுகளோடு தொலைபேசியில பேசும்போது பேசுவதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்புகள் ஐரோப்பிய நாடுகளிலே வாழுகின்ற இலங்கை தமிழர்களுக்கு இணையாக தமிழகத்திலும் இலங்கை தமிழர்கள் முகாம்களிலே வாழக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இப்போது இல்லை என்றால் எப்போது என்று கேட்கின்ற வகையிலே அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் தமிழகம் வந்தோரை வாழ வைக்கும் என்ற அந்த நிலையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் நன்றி வணக்கம் மாண்மிகு உறுப்பினர் முனைவர் எம் கேஜி அவர்கள் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நூற்றி பத்தாம் விதியின் கீழே தமிழகத்தில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு முன்னூற்றி பனிரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் வீடுகள் வீட்டில் சமைப்பதற்காக எரிவாயு அடுப்புகள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் படிப்பதற்காக கல்வி தொகை அது மட்டுமல்லாமல் அணிவதற்காக ஆடை என்று வகை வகையாக இந்த அரசு தமிழ்நாட்டை நாடி வந்திருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கு ஒரு சிறப்பான இல்லம் என்பதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் செய்திருக்கின்ற அறிவிப்புகளை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கின்றேன் இரண்டு சிறப்பு முகாம்கள் குறித்து முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த முகாமில் இருப்பவர்கள் தங்களுடைய உறவினர்களோடு வாழ்வதற்கு விரும்புகிறார்கள் அப்படி அவர்களை அனுப்புவதற்கான அதிகாரம் நிச்சயமாக மாநில அரசுக்கு இருக்கின்றது அந்த சட்டம் மூன்று இரண்டு பிரிவு அதை தெளிவாக கொடுக்கின்றது எனவே அந்த விருப்பத்தையும் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் நூற்றி பத்து விதியின் கீழ் இலங்கை ஏகலீரருக்கு அளித்த சிறப்புகள் பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது நான் ஒரு ஆங்கில கவிஞர் எழுதியதை சொல்லியே ஆக வேண்டும் இஃப் ஐ கேன் ஸ்டாப் ஒன் ஹார்ட் ஃப்ரம் பிரேக்கிங் ஐ சேல் நாட் லிவ் இன் வெயின் இஃப் ஐ கேன் ஈஸ் ஒன் லைஃப் தி ஏக்கிங் ஆர் கூல் ஒன் பெயின் ஆர் ஹெல்ப் ஒன் ஃபைண்டிங் ராபின் இன்டு இட்ஸ் நெஸ்ட் அகைன் ஐ சேல் நாட் லிவ் இன் வெயின் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஒருவனின் கண்ணீரை துடைப்பதற்கும் அவர்கள் படுகின்ற துன்பத்தை களைவதற்கும் பட்டினியால் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு வால் சோறு வார்ப்பதற்கும் இந்த அறிவிப்பு தெளிவாக விளக்குகிறது ஆகவே இந்த கவிதையில் கண்டபடி நீங்கள் நொறுக்குகின்ற இதயங்களை தடுக்கின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது ஏழைகள் விடுகின்ற கண்ணீரை துடைக்கின்ற ஒரு மன உயர்வு இருக்கின்றது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த மண்ணுயிருக்கெல்லாம் இனிதாக இருக்கும் என்பதற்கு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுக்கெல்லாம் இனிது என்று வள்ளுவர் கூறியதைப் போல் இருப்பது என்று சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்தி நன்றி சொல்லி அமர்கிறேன் உறுப்பினர் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவருடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இலங்கை வாழ் தமிழர்களுக்கு கௌரவத்தோடு வாழும் வகையிலே இன்றைக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய நம்முடைய முதலமைச்சர்களுக்கு தமிழக இலங்கை வாழ் தமிழர்கள் மட்டுமின்றி உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் இன்றைக்கு பாராட்டும் அளவுக்கு இன்றைக்கு அந்த நிதிகளை ஒதுக்கியிருக்கிறார் அதே போல் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்ற கருத்தையும் இங்கே தெரிவித்திருக்கிறார் அதோடு அவர்களுக்காக ஒரு ஆலோசனை குழு அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பாராட்டையும் பெ பெருமளவுக்கு இந்த அறிவிப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன் மாண்முக உறுப்பினர் வி பி நாகைமாலி அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இலங்கை தமிழர்களும் நம்மவர்களே நம் சொந்தங்களே என்கிற அக்கறையில் இருந்தும் அந்த மக்களினுடைய நலனிலிருந்தும் இந்த அவையினுடைய நூற்றி பத்து விதியின் கீழ் இலங்கை தமிழர்கள் ஒரு கௌரவமான வாழ்க்கையை மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்விலிருந்து அந்த அக்கறையிலிருந்து அவர்களுக்கு வீடுகள் அடிப்படை வசதிகள் இலங்கை தமிழர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகள் அவருடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்கிற நம்முடைய நடவடிக்கைகள் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இவைகளை வழங்கியிருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது சார்பில் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அது மட்டுமல்ல அவருடைய எதிர்காலத்திற்காக ஒரு ஆலோசனை குழுவை அமைத்து இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்பட இந்த அரசு நடவடிக்கைகளை எடுக்கும் என்கிற அறிவிப்பையும் இந்த அவையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் ம சிந்தனை செல்வன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அரை நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிற ஈழத் தமிழர்கள் தமிழகத்திலே முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பல்வேறு கோரிக்கைகளை தாயுள்ளத்தோடு பரிசீலித்து முந்நூறு கோடிக்கும் மேலான திட்டங்களை அறிவித்து அவர்களை அரவணைத்திருக்கிற நூற்றி பத்து விதியின் கீழ் அந்த அறிவிப்புகளை முன்வைத்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நெஞ்சார விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பாராட்டி மகிழ்கிறோம் அவர்களின் நீண்டகால கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவது என்கிற முனைப்பையும் அரசு வெளிப்படுத்தி இருப்பது என்பது மிகுந்த நிறைவை தருகிறது நன்றி வணக்கம் மாண்பு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மிக சிறப்பான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் மாண்புமிகு பேரவைத் அவர்களே கண்ணீரும் கம்பளையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இலங்கை தமிழர்கள் நம்முடைய தாய் தமிழ்நாட்டில் அகதிகளாக வந்தவர்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தாய் தமிழ்நாட்டின் அரசாக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என் நூற்றி பத்து விதியின் கீழ் மகத்தான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய தொப்புள் கூடி உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் உணவு உடை இருப்பிடம் கல்வி வேலைவாய்ப்பு என்று ஒட்டுமொத்த வாழ்வாதாரங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்து வரவேற்கிறது அது முன்னூற்றி பதினேழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் நூற்றி பத்து விதி அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சி நஞ்சார வரவேற்கிறது வரவேற்கிறது என்று சொல்லி அமர்கிறேன் நன்றி மாண்பு உறுப்பினர் செல்வ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய தமிழக அரசு முதல்வரும் இந்தியாவுக்கு மட்டும் வழிகாட்டாமல் தமிழர்களுக்கு மட்டும் உலகத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக ஏற்படுகின்ற வகையில் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறார் குறிப்பாக கல்வியிலே அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று முகாமில் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூணு மடங்கு உயர்த்தி பத்தாயிரம் ரூபாய் மூணாயிரத்திலிருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரத்துல இருபதாயிரம் ரூபாய் மூன்று மடங்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை அறிவிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது தந்தை செல்வா உங்களை வாழ்த்துகிறார் அமிர்தலிங்கம் அவர்கள் வாழ்த்துகிறார் தமிழகத்தில் இல்லாமல் புலம்பெயர்ந்த தமிழர்களும் நம்முடைய அரசையும் முதல்வரையும் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசின் பேரயக்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு சிறுபான்மையின் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் இந்த துறையை எனக்கு ஒதுக்கீடு செய்து கொடுத்து அவருடைய அறிவுரையின்படி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து இலங்கை வாழ் தமிழர்கள் வசிக்கின்ற முகாம்களுக்கு நேரடியாக சென்று கோரிக்கைகளையும் நிறைவேற்றி இன்றைக்கு நூற்றி பத்து கீழ் அறிவித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த முகாம் சார்ப மக்கள் சார்பாகவும் துறை சார்பாகவும் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்கின்ற தமிழினத்தின் சார்பாகவும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் முதல்வர் அவர்கள்